அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கடலூர் மாவட்டம் கடலூர் மாநகராட்சி காந்தி பூங்காவில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது குறும்படம் ஒளியிடப்படுகிறது. கடலூரில் உள்ள முதுநகர் என்னும் ஒரு எளிய கிராமத்தில் 1890 பிறந்த அஞ்சலி. கடலூர் காந்தி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் திருவுருவ சிலையை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் கடலூர் மாநகராட்சி கூட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவச் சிலையை தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 2021 செய்தி மற்றும் விளம்பர மானிய கோரிக்கையின் போது சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு கடலூரில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் சாமிநாதன் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது கடலூர் மாநகராட்சி காந்தி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் திருவுருவ சிலைக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்திற்கு சொந்தக்காரரும் ஆங்கிலேயர்களை துணிவுடன் எதிர்த்து நின்ற போராடியவருமான கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களை நினைவுகளை போற்றுவதாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களது திருவுருவச் சிலை தற்போது கடலூரில் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.